செல்வராகவன் இயக்கிய எழுஜி ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை மற்றும் நெஞ்சம் மறப்பதில்லை போன்ற படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் அரவிந்த் கிருஷ்ணா. இவர் இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடிப்பதாக இருந்த படம் திருடன் போலீஸ். புதுப்பேட்டை படத்துக்கு பின், அதாவது 2006 இப்படத்தை எடுக்கும் முயற்சிகள் நடந்தன. ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இப்படம் கைவிடப்பட்டது. இப்படத்தை தனுஷின் சகோதரி விமல கீதா தயாரிப்பதாக இருந்தது. மேலும் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க ஒப்பந்தமாகி இருந்தார். இந்நிலையில் டிராப் ஆன திருடன் போலீஸ் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அதேபோல் இப்படத்தை மீண்டும் எடுத்தால் தரமான சம்பவமாக இருக்கும் என தனுஷ் ரசிகர்கள் ட்விட்டரில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சூர்யா நடித்து முடித்துள்ள சூரரை போற்று படம் தற்போது ரிலீஸுக்கு தயாராக உள்ளது. ஏப்ரல் மாத இறுதியில் அல்லது மே துவக்கத்தில் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படத்தை அடுத்து ஹரி இயக்கத்தில் அருவா படத்தில் நடிக்க உள்ளார். சூர்யாவின் 39 படமாக உருவாகும் இதன் ஷூட்டிங் ஏப்ரல் மாதம் துவங்கும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் அது தற்போது கொரோனா ஊரடங்கு காரணமாக தடைப்பட்டுள்ளது. இயக்குனர் ஹரி தற்போது நடிகர் நடிகைகளை தேர்வு செய்யும் பணிகளில் பிஜியாக இருக்கிறார். இந்நிலையில் ஹீரோயினாக பூஜா ஹெக்டே நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சினிமா அப்டேட்ஸ்களை உடனே தெரிந்து கொள்ள சினிவேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.